வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கூட்டப்பள்ளி ஆண்டிவளையம் சாலையில் தீரா ஸ்போர்ட்ஸ் அகாடமி மைதானத்தில் உலக சிலம்ப தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் சிலம்ப உலக சாதனை நிகழ்ச்சியில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார். திருச்செங்கோடு தேசிய சிந்தனை பேரவை நடத்தும் 1008 சிவலிங்க பூஜை விழாவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பல்லடம், அப்புக்குட்டி உள்ளிட்ட விசைத்தறி மற்றும் கூட்டுறவு சொசைட்டி சங்க நிர்வாகிகள் KMDK MLA அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் AR ராகுல் குமார் அவர்கள் மரியாதை நிமித்தமாக ராஞ்சியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். KMDK ஈரோடு தெற்கு மாவட்டம் சென்னிமலை தெற்கு ஒன்றியம் பகுதியில் பல்வேறு தீர்மானங்களை முன்வைத்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் செங்கத்துறை கவுண்டர் தலைமையில் நடைபெற்றது. திருச்செங்கோடு பணநாயக்கன் பாளையம், அத்திப்பாளையம், அனிமூர், சின்னக்கோட்டப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் வடிகால் வசதியுடன் கூடிய கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மவுசி ஊராட்சி மற்றும் பன்னீர்குத்தி பாளையம் பகுதியில் பேருந்து நிறுத்த நிழற்குடை அமைக்கும் பணிகளுக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ER ஈஸ்வரன் MLA பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். ஏப்ரல் 17 முதல் சென்னை உதயநீதிமன்ற வளாகத்திற்குள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அறிவிப்பு. வழக்குகள் பட்டியலிடப்படாதவர்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு வரவேண்டாம் என அறிவுறுத்தல். அமெரிக்காவின் நியூயார்க்கில் அதிகரித்து வரும் எலிகளை கொல்ல நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிக்கு ஆண்டு 1.26 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என அந்நகர மேயர் அறிவித்துள்ளார். தலைவலியை கொடுத்து வரும் எலிகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் நியூயார்க்கில் சுமார் 80 லட்சம் எலிகள் இருப்பதாகவும் இதனால் அதிகமான சுகாதார பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா ராய்காட்டின் கோபோலி என்ற பகுதியில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து, 12 பேர் உயிரிழப்பு, 25 பேர் படுகாயம். மேட்டுப்பாளையம் உதகை இடையே கோடைக்கால கூடுதல் சிறப்பு மலை ரயில் சேவை தொடங்கியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.